வணக்கம் நண்பர்களே, சென்ற பதிவில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கோவிலில் உள்ள விக்ரமச்சோழனுடைய 4 கல்வெட்டுகளை பார்த்தோம். இந்த கோவிலோட வரலாறு, அப்புறம் போன அந்த 4 கல்வெட்டோட காணொளி, அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த காணொலியில் நம்ம மாமன்னர் ராஜேந்திர சோழனோட கல்வெட்டு, இந்த கோவிலில் ஒரு 2-3 கல்வெட்டுகள் மொத்தமாக இருக்குது. இன்னொன்று ராஜராஜ சோழனோட ஒரு கல்வெட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 ராஜேந்திர சோழனோட ஒரு கல்வெட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு 2 கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர காலத்து கல்வெட்டு, அதை நான் தனியாக பதிவிடுறேன். இன்றைக்கி நம்ம ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுகளை பார்ப்போம். அது இந்த கல்வெட்டு தான், அந்த ராஜேந்திர சோழன் கல்வெட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னா, கோவிலோட கருவறை இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு கிழக்கு புற சுவரில் இருக்குது. கிழக்கு புற சுவரில் வந்து இந்த கல்வெட்டு இருக்குது, பார்த்தா தெரியும். அது லிங்கோத்பவர் சன்னதிக்கு கீழே இருக்குது கல்வெட்டு. கோப்பரகேசரி பன்மரான ராஜேந்திர சோழ தேவருக்கு யாண்டு 8 உயக்குண்டார் வளநாட்டு திருவழுந்தூர் நாட்டு பிரம்மதேயம் வில்லவன் மகாதேவி சதுவேதி மங்களத்து சபையும் விற்று கொடுத்த நில விலையாவனும் இந்நாட்டு தேவதானம் விங்குநீர் திருத்துருத்தி திருக்கற்றலி மகாதேவர் சண்டேஸ்வர தேவருக்கு நாங்கள் இறையிலியாக விற்று கொடுத்த நிலமாவது. இதில் நல்லா தெரிஞ்சிங்கன்னா, இந்த சதுர்வேதி மங்கலம் ஒரு சாதாரண சபை, அதுதான் இதே தெரியுது. விளக்கம். கோப்பரகேசரி வர்மரான ராஜேந்திர சோழ தேவரின் 8 ஆட்சியாண்டு, அதாவது கிபி 1020 ஆட்சியாண்டில் உயக்கொண்டார் வளநாடு, இப்போ இருக்க கும்பகோணம் மயிலாடுதுறை சுற்றியுள்ள பகுதிகள், திருவழுந்தூர் நாடு முழுமையான மயிலாடுதுறை ஊர், அதுதான் திருவழுந்தூர் நாடு அந்த காலத்தில், பிரம்மதயம்ங்கிறது பார்ப்பனருக்கு மானியமாக வழங்கப்பட்ட ஊர், அதுதான் பிரம்மதயம்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்றான வில்லவன் மகாதேவி சதுர்வேதி மங்கலம், இதில் வில்லவன் மாதேவிங்கிறது யாருன்னா, மாமன்னர் ராஜராஜனோட ஒரு மனைவி. நிறைய இருக்காங்க, பஞ்சவன் மாதேவி, திரிபுவன மாதேவி, சோழ மாதேவி, அதில் இன்னும் இவங்க வந்து வில்லவன் மாதேவி. வில்லவன்கும் பொழுது இவங்க சேரமாதேவின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வில்லவன் வில்களை வந்து சேரந்தானே குறிப்பான். இந்த ஊர் குத்தாலத்துக்கு அருகில் இருக்குது. அந்த சபையினர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த வீங்கினீர், அதாவது குத்தாலத்து இறைவனான திருத்துருத்தி, குத்தாலத்துடைய இன்னொரு பேர் திருத்துருத்தி, கற்றலி, கற்றலினா கருங்கல்லால் ஆன இந்த கோவில் இறைவன் சொன்னவார் அறிவார் மகாதேவருக்கு கொடுக்க இந்த நாட்டில் உள்ள ஒரு நிலத்தை, அதாவது இந்த திருவழுந்தூர் நாடு இருக்குது பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை பகுதி, அதில் ஏதோ ஒரு நிலத்தை விலைக்கு வாங்கி, அதை நில விலையாவணம் கோவில் நிலமாக இந்த கோவில் சண்டேஸ்வர தேவருக்கு கொடுத்த நிலமாவது. அதாவது இவங்க ஏற்கனவே நிலத்தை விலைக்கு வாங்கி இவங்க இந்த கோவில் சண்டேஸ்வர தேவருக்கு தானமாக கொடுக்குறாங்க. இதுதான் நீ கல்வெட்டாக பார்க்க போகிறோம். கல்வெட்டு. எங்களூர் வடவூர் அஞ்சலாற்றின் கீழே முக்கால் என்று பெருக்கூவப்படும் நிலத்தில் நாங்கள் விற்று கொடுக்கின்ற நிலத்துக்கு கீழ்பார்க்கில்லை ஓலோச்சன் நந்திக்குளக்காலனும் மாப்பாணி காளி நாகனும் பாலாஸ்ரீயன் நாகன் மருத நிலத்துக்கும் மேற்கு தென்பார்க்கெல்லை கண்ணுவன் தத்தன் நகுலனும் தம்பியும் நிலத்துக்கு வடக்கும் மேல்பார்க்கெல்லை எங்கள் பிணம் போகும் பெருவழி வாய்க்காலுக்கு கிழக்கும் வடப்பார்க்கெல்லை அத்தானி வாய்க்காலுக்கு தீர்க்கும். இதில் வந்து ஒரு 2-3 பேரோட இதெல்லாம் வருது. இதில் பாலாஸ்ரீயன், அவங்க பேரெல்லாம் நல்லா கவனிக்கலாம், நாகன் மருத நிலம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த காளி தேவி தெய்வங்களோட பெயர், அப்புறம் நிலத்தன்மைகளை பொறுத்து அந்த பெயர்கள்லாம் அந்த காலத்தில் சூடியிருக்காங்க. ஒருத்தர் பேர் நகுலன், அதை நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த நகுலன்கிற பேருக்கு பாருங்க. விளக்கம். இந்த ஊரின், அதாவது குத்தாலம் இந்த ஊரின் வடக்கில் உள்ள, வடக்கில் இன்றைக்கி அஞ்சலாறுன்னு ஒரு 6 ஓடுது, அந்த அஞ்சலத்துக்கு அருகில் கீழே முக்கால் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு நிலத்தை தான் இந்த சபையினர் தானமாக கொடுக்குறாங்க, சரிங்களா. இந்த நிலத்தின் எல்லைகள் ஆவது, இப்போ கொடுக்குற நிலத்தோட எல்லைகளை பார்ப்போம். இவங்க விற்கிறாங்க பார்த்திங்களா, அந்த நிலம், அந்த நிலத்துக்கு கிழக்கு பக்கத்தில், கிழக்கு எல்லையில் ஓலோச்சன் நந்திக்குளக்காலன் அப்படிங்கிற ஒருவர், அப்புறம் மாப்பாணி காளிநாகன், பாலாஸ்ரீயன் நாகன் மருதன், இந்த 3 பேருக்கும் சொந்தமான நிலத்துக்கு மேற்கு பக்கத்தில் தான் இந்த நிலம் இருக்குது, புரியுதுங்களா. அவங்க 3 பேரோட நிலத்துக்கு மேற்கு பக்கத்தில் இந்த நிலம், தெற்கு எல்லையில் உள்ள கண்ணுவன் தத்தன் நகுலன், அவர் தான் அந்த பெயர். அவரும் அவரோட தம்பிக்கும் சொந்தமான நிலத்துக்கு வடக்கு பக்கத்துலேயும் இந்த நிலம் இருக்குது. மேற்கு எல்லையில் எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னா பிணம் போகிறதுக்குன்னு இடுகாட்டுக்கு தானே போவாங்க, அந்த இடுக்காட்டுக்கு செல்லும் சாலைக்கு அருகில் உள்ள வாய்க்காலுக்கு கிழக்கு பக்கத்தில் தான் இந்த நிலம் இருக்குது. அதுக்கப்புறம் வடக்கு எல்லையில் உள்ள ஏதோ அத்தானி வாய்க்கால்னு ஒரு வாய்க்கால் சொல்கிறாங்க, அது நானுமே கேள்விப்பட்டதில்லை, அந்த மாதிரி ஒரு வாய்க்கால் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், இல்லை எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அத்தானி வாய்க்காலுக்கு தெற்கிலும், ஸோ 4 எல்லைகளையும் சொல்லிடுறேன்.
புரியுதுங்களா? இது ரொம்ப புதுசாக இருக்குது இந்த வாய்க்கால் பேர் கல்வெட்டு. இவ்விசைத்த பெருநான்கெல்லையிலும் அகப்பட்ட நிலம் குழி உலகளந்த கோளால் 100 குழி கொண்டது ஒரு மாவாக வந்த குழி 1000 வந்த நிலம் இந்நிலன் அறையும் இறை உபயத்துக்கு இறை காவலுக்கும் இத்தேவர் பண்டாரத்து சண்டேஸ்வர தேவர் ஸ்ரீஹஸ்தத்தால் கொண்ட காசு அன்றாடு நல்காசு. இந்த சாய ரூன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து 45 அர்த்தம். 45 இக்காசு 45 இறையிலி செய்து விற்று கொடுத்த நிலன் அறை. பொதுவாக தெரிஞ்சுக்கோங்க, இந்த அறைங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அறைங்கிறது என்னென்னா ஒரு நிலத்தோட பகுதிங்கிறது கூட அர்த்தம் இருக்குது, போர்ஷன்ங்கிறது அர்த்தம். விளக்கம். சரி, இப்போ இந்த 4 எல்லைக்குட்பட்ட நிலத்தை தானே கொடுக்குறாங்க, கொடுக்கறத அளக்கணும்ல, மெஷர் பண்ணி தானே கொடுப்பாங்க. அதை எப்படி கொடுக்குறாங்கன்னா, மாமன்னர் ராஜராஜ சோழனோட பட்டப்பெயர் உண்டு, உலகளந்த சோழன்னு இருக்குது, ஒரு பட்டப்பெயர் இருக்குது. அந்த உலகளந்தன் என்னும் கோல்னா ஒரு தடி ஸ்கேல் மாதிரி, அந்த பெயர் கொண்ட ஒரு ஸ்கேலால், அதாவது ஒரு மா நிலங்கிறது 100 குழி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் 1000 குழி நில அளவையில் உள்ள இந்த நிலத்தின் பகுதி. அப்போ இந்த கொடுக்கக்கூடிய நிலம் வந்து எவ்வளவு குழி? 1000 குழி, அதாவது 10 மா நிலம். சரி, இந்த நிலத்தின் பகுதியை கொடுத்து நிலத்திற்கு உரிய வரி, அதான் இறைன்னு சொல்கிறாங்களே அந்த வரி, அப்புறம் இறை காவல். இறை காவல்னா என்னென்னா தலையாரின்னு ஒருத்தங்கிருப்பாங்களே ஊரில், அவங்களுக்கு ஒரு வரி ஆகியவற்றிற்கு இக்கோவில் இறைவனுக்கு சொந்தமான பண்டாரத்தினம், பண்டாரம்னா கருவூல அதிகாரி, ட்ரெஷர் அதிகாரி, அந்த அதிகாரிட்ட சண்டேஸ்வர தேவர், அந்த சண்டேஸ்வர தேவருங்கிற இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட ஸ்ரீஹஸ்தத்தால் கை முத்திரை இருக்கு பாருங்க, அந்த கை முத்திரத்தில் வைத்து கொடுக்கப்பட்ட அன்றைய காலத்தில் புழக்கத்தில் இருந்த நல்ல, அதான் அன்றாட நற்காசுன்னு அர்த்தம், நல்ல 45 காசுகளை கொடுத்து வரி இல்லாமல் நிலப்பகுதியை தானம் அளிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது 45 காசுகளை என்ன பண்ணுறாங்க, அந்த சண்டேஸ்வர தேவரோட கையில் வைத்து வரி இல்லாமல் இந்த நிலத்தை வந்து தானம் கொடுக்குறாங்க. இது ஒரு கல்வெட்டோட முக்கியமான பகுதி, இதெல்லாம் அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்திருக்கு. கல்வெட்டு. இந்நிலம் திருக்கொற்ற வாசலில் பொந்த குடிமையும் இறையும் எய்ச்சோரும் கூற்றரசி இடைத்துறை நீர்வெட்டியுள் பட்ட எப்பரிசின்றி இதற்றிரம்பில் தானாசன முதலாக தாம் வேண்டுவது இறையிலி கடவ மாகேஸ்வர பெருவாராகவும் இப்பரிசொட்டி விலைக்கர விற்று பொருளற கொண்டு இந்நிலன் அறையும் சந்திராதித்தவர் நாங்களே இறை இருப்பதற்கு இறையிலியாக விற்று விலையாவணம் செய்து கொடுத்தோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 100 மா, அதாவது வந்து ஒரு மாங்கிறது 100 குழிங்கிற அடிப்படையே இந்த உலகளந்த கோல்லேருந்து தான் வருது. நம்ம முன்னாடி பார்த்தோம்னா இந்த உலகளந்த கோல் அதில் தான் அந்த கணக்கீடு வச்சுருந்துருக்காங்க, மெஷர்மெண்ட்டு 100 குழின்னு இன்றைக்கு வரைக்கும் நம்ம பின்பற்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இந்த உலகளந்த கோல் இருந்திருக்கு. சரி, விளக்கத்துக்கு வரும். சரி, இப்போ இந்த விற்கிறாங்களே இந்த நிலத்தில் சில அந்த சபையினர் வந்து என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்கன்னா, கோவில் பணியாளர்களுக்கு சில உரிமைகள் கொடுக்குறாங்க. என்னென்னா, திருக்கொற்ற வாசல் திருவாரூர் மாவட்டத்திலருக்கு அங்கே உள்ள குடிமக்கள் தங்குவதற்கு ஒரு வரி, அப்புறம் இறைனா சாதாரண வரி, எச்சோர்னா பகலில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுக்கு ஒரு வரி, கூட்டரிசினா குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்களே அதுக்கு ஒரு வரி, இடைத்துறைனா அந்த நடுப்பகுதி வாய்க்கால் ஓரத்தில் உள்ள பகுதியெல்லாம் வாழ்கிறதுக்குரிய வரி, நீர்வெட்டினா பாசன வாய்க்காலேருந்து வர நீரை பயன்படுத்துறதுக்கு வரி, ஆகிய அனைத்து வரிகளையும், அதாவது எப்பரிசின்றி இந்த தருணம் முதல் இதை திரும்பில் அனைத்து தான தர்மங்களையும். ஸோ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அனைத்து வரிகளையும் இவங்களே கட்டுறாங்க. யார்? இந்த சபையினரே கட்டுறேன்னு சொல்கிறாங்க, நாங்களே கட்டிடுறோம், இது வந்து இது பண்ணலாம். இன்னொன்று வந்து, ராஜேந்திர சோழன் வந்து இந்த கோலோட பேர் எல்லாத்தையுமே வந்து தன்னோட தந்தையார் பேர் தான் வைக்கிறார். ஏன்னா ராஜராஜ சோழன் தான் முத முதல்ல சர்வே எடுக்கிறார், அதனால தான் அவருக்கு பேரே உலகளந்த சோழன். புரியுதுங்களா? அதனால தான் அந்த கோலுக்கும் அவரோட பேர் இருக்குது. சரி, கோவில் பணியாளர்கள் தாம் வேண்டுவன, இப்போ கோவில் பணியாளர்களுக்கு ஏதாவது நீர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாத்தையுமே அனைத்தும் வரி இல்லாமல் இக்கோவில் சிவன் பணியாளர்கள் பெறுவதாகும். அவங்களுக்கு ஏதாவது நிலம் தானம் ஏதாவது வேணும் அப்படின்னா, அவங்க இந்த வில்லவன் மாதேவி சதுர்வேதி மங்கலத்தினர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களே இந்த வரியெல்லாம் கட்டிடுறாங்க. கட்டிட்டு இந்த நிலத்தை விலைக்கு விற்று பொருள் கொண்டு இந்த நிலப்பகுதியை சூரிய சந்திரன் இருக்கும் வரை சபையினரே என்ன பண்ணுறாங்க, ஆண்டுதோறும் வரி செலுத்தி தற்போது வரி இல்லாமல் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ கொடுக்கும் போது என்ன பண்ணுறாங்க, வரி இல்லாமல் கொடுக்குறாங்க, ஆனால் வருஷா வருஷம் கட்ட வேண்டிய வரி என்ன பண்ணுறாங்க, இந்த சபையினரே நாங்கள் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ வரி கட்டணும்,
அந்த வரி வந்து அந்த நேரத்தில் வந்து தான இலவசமாக கொடுத்துட்டு மற்ற நேரத்திலாம் அவங்க கட்ட வேணாம் நாங்களே கட்டிடுறோன்னு ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. சரி, கல்வெட்டு இதோட முடிஞ்சிச்சு. வீங்கநீர் திருத்துருத்தி திருக்கற்றளி மகாதேவர் கண்மீகள் சண்டேஸ்வர தேவர்க்கு வில்லவன் மகாதேவி சதுர்வேதி மங்களத்து சபையும் சபைக்குறி இருந்து பனிப்பணியால் பனிக்கட்டி எழுதினேன் இவ்வூர் மத்தியஸ்தன் எழுவத்தைவன் தாலியான அலங்காசிரயனன் இவை என்னெழுத்து. ஸோ இதோடு முடிஞ்சிருச்சு. வழக்கமாக வந்து இந்த எழுத்து எழுத்துங்கிறது வந்து நிறையா வரும். இந்த கல்வெட்டில் வந்து ரொம்ப சுருக்கமாக ஒரு ஆளை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து வெறும் யார் எழுதுனாங்க, இந்த கல்வெட்டை யார் எழுதுனாங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க. விளக்கம்: வீங்கநீர் குத்தாலத்து இறைவனான, அதாவது திருத்துருத்தி இறைவனான கற்றளி மகாதேவர், கற்றளினா கருங்கல்னு அர்த்தம், கருங்கலால் ஆன சொன்னவார் அறிவார் மகாதேவர் அவருக்கு வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், அதான் கண்மிகள்னு சொல்லுவாங்க, கண்மிகள் சண்டேஸ்வர தேவருக்கு வில்லவன் மகாதேவி சதுர்வேதி மங்களத்து சபையினர் சபையில் இருந்து, அதாவது சபை உட்காந்துருக்க சபை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சபையில் இருந்து இதெல்லாம் சொல்கிறாங்க, இந்த கருத்துக்கள் அனைத்தையும் சொல்கிறாங்க, சபையிலிருந்து உத்தரவிட்ட வார்த்தைகளை கேட்டு, அதான் பனிப்பணியால்னு கல்வெட்டில் சொல்கிறாங்க, கேட்டு அதை எழுதின ஒரு பேர் தான் யார், இதே ஊரை சேர்ந்த மத்தியஸ்தன். மத்தியஸ்தனை யாருன்னா தர்மசாசனப்படி நீதி வழங்குபவர் தாலியான அலங்காசிரயனன். அவர் என்னென்ன பண்ணுறாரு, கையெழுத்து போடுறாரு. இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த பதிவில் இந்த கோவிலே உள்ள இன்னொரு மாமன்னர் ராஜேந்திர சோழனோட ஒரு கல்வெட்டு பார்க்கலாம். அது ரொம்ப பெரிய கல்வெட்டு. அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் ராஜேந்திர சோழனோட ஒரு கல்வெட்டு, அப்புறம் விஜயநகர காலத்து கல்வெட்டு. இதோட இது முடிஞ்சிருச்சு. மாமன்னர் ராஜேந்திர சோழனின் புகழ் ஓங்குக. இன்னும் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது, திருவன்காடு கல்வெட்டுலாம் இருக்குது, ஒவ்வொன்றா போடுவோம். இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம். Thank you.